கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய காணொளியில் சீன தேசத்தில் இயேசு கிறிஸ்துவுக்காக இரத்த சாட்சியாக மறித்த வாங் ஜிமிங் அவர்களை பற்றி பார்க்க இருக்கிறோம். வாங் ஜிமிங் அவர்கள் 1907 சீன தேசத்தில் உள்ள ஹுட்டிங்கில் பிறந்தார். அந்த ஹுட்டிங் பகுதியில் பல்வேறு தேவ மனிதர்களால் மேற்கொள்ளப்பட்ட மிஷன் பணிகள் காரணமாக அந்த பகுதியில் தேவன் மிகப்பெரிய எழுப்புதலை தந்தருளினார். குறிப்பாக சிறுபான்மை மக்கள் அதிகம் வசிக்கும் ஹுட்டிங்கில் உள்ள மியாவோ பகுதி அதில் குறிப்பிடத்தக்கதாகும். 1949 சுமார் 130,000 மக்கள், அதாவது அன்றைய சீன ஜனத்தொகையில் சுமார் 20% மக்கள் இயேசு கிறிஸ்துவை தங்களது சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அந்த பகுதியில் வசித்து வந்தனர். வாங் அவர்கள் அவரது பள்ளி படிப்பின் போதே இயேசு கிறிஸ்துவை தனது சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு தன் வாழ்க்கையை கிறிஸ்துவுக்காக அர்ப்பணித்தார். 1944 அவர் ஹுட்டிங்கில் உள்ள தேவாலய குழுவின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். மேலும் அவர் 1951 அவரது 44வது வயதில் தேவ ஊழியராக பிரதிஷ்டை செய்யப்பட்டார். 1950களில் சீன அரசாங்கத்துடன் புதிய சீனாவை கட்டமைப்பதற்கான கிறிஸ்தவர்களின் வழிகாட்டு முறை என்று அழைக்கப்படுகின்ற 3 சுய அறிக்கைகளில் கையெழுத்திட்ட 6 மியாவ் கிறிஸ்தவ தலைவர்களில் வாங் அவர்களும் ஒருவர் ஆவார். இருப்பினும் நிலப்பிரபுக்களை இழிவுபடுத்துவதற்காக நடத்தப்பட்ட கண்டன கூட்டங்களில் அவர் பங்கேற்க மறுத்துவிட்டார். என் கைகள் பல இரட்சிக்கப்பட்ட மனிதர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்தன, அவற்றை பாவத்திற்கு பயன்படுத்தக்கூடாது என்று கூறினார். இதனால் சீனாவில் ஏற்பட்ட கலாச்சார புரட்சிக்கு முன்பே வாங் ஒரு எதிர்ப்புரட்சியாளராக சந்தேகிக்கப்பட காரணமாக அமைந்தது. 1966 முதல் 1976 சீனாவில் ஏற்பட்ட புரட்சியின் போது ஹுட்டிங்கில் சுமார் 21 கிறிஸ்தவ தலைவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டனர். மேலும் பலர் முகாம்களுக்கு அனுப்பப்பட்டனர். அந்த முகாமில் அவர்கள் பல்வேறு சித்திரவதைகளுக்கு உட்படுத்தப்பட்டனர். அங்கு நடைபெற்ற கொடுமைகளை பற்றி ஒரு கிறிஸ்தவ ஊழியர் பீக்ஸ் ஆஃப் ஃபெய்த் என்ற புத்தகத்தில் குறிப்பிடும் போது, அந்த முகாமில் கூர்மையான தரையில் அவர்களை முழங்கால் படியிட வைத்ததாகவும், அதனால் அவர்களின் முழங்காலில் இருந்து அதிகப்படியான இரத்தம் வழிந்தது என்றும், வலி தாங்காமல் விழுந்தால் அவர்கள் கடுமையாக தாக்கப்படுவார்கள் என்றும், பின்னர் அவர்களை இழுத்து சென்று தலைவர் மாவோவின் உருவப்படத்திற்கு வணக்கம் செலுத்த வேண்டி வற்புறுத்துவார்கள் என்றும், அவ்வாறு அவர்கள் செய்ய மறுத்தால் மீண்டும் அவர்கள் கடுமையாக தாக்கப்படுவார்கள் என்றும், இந்த கொடுமை தினமும் தொடர்ந்தது என்றும் தெரிவித்துள்ளார். 1969 வாங் ஜிமிங் மற்றும் அவரது மனைவி மற்றும் மகன்கள் கைது செய்யப்பட்டனர். 4 சிறையில் பல்வேறு சித்திரவதைகளுக்கு அவரை உட்படுத்திய பின் டிசம்பர் 29 1973 கிறிஸ்தவ மக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கும் வண்ணமாக வாங் அவர்களை ஒரு மைதானத்தில் 10,000 மேற்பட்ட மக்கள் முன்னிலையில் அவரை சுட்டு கொன்றனர். இதனை கண்ட பெரும் அளவிலான கிறிஸ்தவ மக்கள் அந்த படுகொலையை கண்டு சற்றும் அஞ்சாமல் கிறிஸ்துவுக்குள் மிகுந்த பக்தி வைராக்கியம் நிறைந்தவர்களாய் அந்த இடத்தில் உறுதியாய் நின்றனர். என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள், முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான் என்று நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து குறிப்பிட்டுள்ளபடி, பாடுகள் மத்தியிலும் நம்முடைய இரட்சகராக இயேசு கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருந்து அவருடைய சுவிசேஷ பணியை செய்ய இன்று உங்களை ஒப்புக் கொடுப்பீர்களா?